நம்ம சேனல் நேம் பார்த்தீங்கன்னா தமிழ்மணி 18 நாலேஜ். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்னு செலக்ட் பண்ணால் தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ்மணி 18 நாலேஜ். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப் ஆர் பிசியில் ஃபைல் மெயின்டெனன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபைல் மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஒர்க் ஆச்சுன்னா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அதேமாதிரி இந்த ஃபைல் மெயின்டெனன்ஸ் பண்ணுற மூலமாக உங்கள் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஆனாச்சுன்னா அது ஸ்பீட் ஆன் ஆகும். அதுக்கான இதுதான் இந்த வீடியோ. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபைல் மெயின்டெனன்ஸ் பார்க்குறக்கு முன்னாடி ஓஎஸ் பார்ட்டிஷன் என்ன, செகண்டரி பார்ட்டிஷன் என்னென்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு திஸ் பிசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை கிளிக் பண்ணி ஃபைல் எக்ஸ்ப்ளோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் டிவைஸ் அண்ட் ட்ரைவர்ஸ்ன்னு போட்டிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான், இந்த மைக்ரோசாஃப்ட் மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டு ஐக்கான் போட்டிருக்கோம். இந்த மாதிரி போட்டிருந்ததுன்னா அது ஓஎஸ் பார்ட்டிஷன். இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாமே ஓஎஸ் ஃபோல்டர்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும். இதெல்லாம் ஓஎஸ் ஃபோல்டர்ஸ். இதெல்லாம் ஏதாவது டெலீட் பண்ணிங்கன்னா உங்கள் ஓஎஸ் கிராஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபைல் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்ட்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா செகண்டரி பார்ட்டிஷன் நம்பாங்க. இது மாதிரி நீங்கள் எத்தனை வச்சுருந்தீங்கன்னாலும் அதெல்லாம் செகண்டரி பார்ட்டிஷன். இது பார்த்திங்கன்னா ஓஎஸ் பார்ட்டிஷன். பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கு ஓஎஸ் பார்ட்டிஷன் என்னென்னு, செகண்டரி பார்ட்டிஷன் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஓஎஸ் பார்ட்டிஷன்னா ஓஎஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கும். இம்பார்ட்டண்டான பார்ட்டிஷன். இந்த இந்த ஸ்டோரேஜுக்குள்ளே எந்த ஃபைலையும் ஃபைலார் ஃபோல்டர்ஸையும் டெலீட் பண்ணக்கூடாது. இது பார்த்திங்கன்னா செகண்டரி பார்ட்டிஷன். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இதில் எது வேணால் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஓஎஸ் பார்ட்டிஷன் என்ன, செகண்டரி பார்ட்டிஷன்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டெஸ்க்டாப்பில் உங்கள் ஃபைலை காப்பி பண்ணி வைக்கிறது. இந்த டெஸ்க்டாப்பில் காப்பி பண்ணி வச்சிங்கன்னா ஓஎஸ் பார்ட்டிஷனில் எல்லாம் காப்பி ஆகும். இதனால் என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா உங்கள் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஸ்லோ ஒர்க் ஆகும். ஏன்னா அது ஓஎஸில், ஓஎஸ் பார்ட்டிஷனில் சேவ் ஆகுது. அதுவும் இல்லாமல் உங்கள் சிஸ்டம் ஆன் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக ஆனாச்சுன்னா அதுக்கும் காரணம் பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப்பில் நீங்கள் நிறையா டேட்டா காப்பி பண்ணுறதுனால தான். அதனால் இதில் காப்பி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் செகண்டரி பார்ட்டிஷனில் காப்பி பண்ணுறது நல்லது. இப்போ செகண்டரி பார்ட்டிஷன் சொன்னேன், அதை பார்த்திங்கன்னா இதான் செகண்டரி பார்ட்டிஷன். இதில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வேணால் நீங்கள் டெஸ்க்டாப்னு போட்டு நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டெஸ்க்டாப்னு எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த டெஸ்க்டாப் பார்த்திங்கன்னா இந்த ஓஎஸ் பார்ட்டிஷனோட தான் சிங்க் ஆகிருக்கும். இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் போயிட்டு யூசர்ஸில் போயிட்டு RTM90 என்னோடய அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இதில் டெஸ்க்டாப்னு போட்டிருக்கா. இது பார்த்திங்கன்னா ஓஎஸ் பார்ட்டிஷனுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் காப்பி பண்ணுறதுனால உங்கள் ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். இப்போ ஓஎஸ் பார்ட்டிஷன் ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். உங்கள் பர்ஃபார்மன்ஸும் ஸ்லோவாகும், உங்கள் சிஸ்டமும் ஸ்லோவாகும். நீங்கள் பவர் ஆன் பண்ணும்போதும் ரொம்ப ஸ்லோவாக ஆன் ஆகும். ஸ்லோவாக ஆன் ஆகிற காரணம் பார்த்திங்கன்னா இதுதான் காரணம். அதனால் இதில் உங்கள் டேட்டா எதோ ஒன்று காப்பி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் பேக்கப் எடுத்து செகண்டரி பார்ட்டிஷனில் போட்டுக்கோங்க. கைஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. திஸ் பிசி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் பண்ணதே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டெஸ்க்டாப் டவுன்லோட்ஸ் மியூசிக் வீடியோஸ் பிக்சர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் பார்ட்டிஷனோட தான் சிங்க் ஆகிருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி டவுன்லோட்ஸ் மியூசிக் வீடியோ பிக்சர்ஸ் இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் செகண்டரி பார்ட்டிஷனில் கிரியேட் பண்ணி அதில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இதோட தான் சிங்க் ஆகிருக்கும். அதனால் இதையும் காப்பி பண்ணி இதோட காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஓஎஸ் மாற்றும் போதும் அது அழியாமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் சேஃபாக இருக்கும். அதனால் உங்கள் சிஸ்டம் கிராஸ் ஆனாலும் அழியாமல் இருக்கும். அதனால் செகண்டரி பார்ட்டிஷனில் நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. கைஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்டரி பார்ட்டிஷனில் எப்படி நீட்டாக ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும் நான் தனித்தனியாக போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ் போட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணி தனித்தனி கேட்டகரியில் போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் டேட்டாவில் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வைங்க, தேவையில்லாத டேட்டாவில் டிலீட் பண்ணிடுங்க. பார்த்திங்கன்னா தெரியும் இதில் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோட்ஸ், கேம்ஸ் இந்த மாதிரி தனித்தனியாக மூவிஸ் மியூசிக் இந்த மாதிரி தனித்தனி கேட்டகரியில் அதாவது அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உங்கள் டேட்டா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கணும். உங்களுக்கு தெரியாமல் எந்த டேட்டாவும் வச்சுருக்காதிங்க. அந்த மாதிரி வச்சுருக்கும்போது ஸ்டோரேஜ் அதிகமாகும். ஸ்டோரேஜ் அதிகமாக பார்த்திங்கன்னா தெரியும் உங்கள் ஸ்டோரேஜ் அதிகமாக சிஸ்டம் ஸ்லோவாகும். மினிமம் 10 GB ஃப்ரீயாக இருக்கணும் உங்கள் ஸ்டோரேஜு. அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி டேட்டா வச்சுருக்கோங்க, தெரியாமல் எந்த டேட்டாவும் வச்சுருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிறப்ப அந்த மாதிரி தனித்தனியாக பிடிச்சி வச்சுக்கோங்க.
கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஆப் எதுன்னு வச்சுருந்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா எதோன்னு டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓஎஸ் டவுன்லோட்ஸில் க்ரியேட் ஆகும். அது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ க்ரோம் ப்ரௌசரில் எதுவும் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த ஓஎஸ் ஃபைலான டவுன்லோட்ஸில் தான் பேக்கப் ஆகும். அதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த த்ரீ டாட் இருக்கும், அது கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் டவுன்லோட்ஸ்னு இருக்கும், அது கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் டவுன்லோட்ஸ்னு போட்டு இங்கே சேஞ்சுன்னு இருக்கும். அதில் சேஞ்ச் கொடுத்து நீங்கள் செகண்டரி டிரைவில் டவுன்லோட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் அதில் சேஃபாக நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் நீ சேஃபாக அதில் பேக்கப் ஆயிரும். உங்கள் ஓஎஸ் கிராஸ் ஆனாலும் உங்கள் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் இங்கே சேஃபாக பேக்கப் ஆகும். இது நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி தான் எல்லா ஆப்லேயும் நீங்கள் போய் ஃபைல் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க.